ஹெட்லைன்ஸ் வியூவர்ஸ்க்கு நியூமரோலஜிஸ்ட் சதீஷ் ராவின் வணக்கங்கள். இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனின் ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய 15ஆம் தேதிகளில் பிறந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, அவங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகள், இதை பற்றி நாம் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். எண்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் தேதியும் சரி 24ஆம் தேதியும் சரி இந்த இரண்டு எண்களுமே கூட சுக்கிரனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்ட எண்களாக தான் நம்ம சொல்லுவோம். இதில் 24ங்கிறத 2+4 6ன்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். 15ஆம் தேதிங்கிறது 1+5 6ஆம் எண் தான் வரும். இதில் குறிப்பாக பிரத்யேகமாக நம்ம 15ஆம் தேதிகளில் பிறந்தவர்களுக்கான பலன்களாக இங்கே நம்ம வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக 15ஆம் எண்ணில் பிறந்த நீங்கள், இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் 15ஆம் தேதியில் பிறந்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் யாராவது இருக்கலாம், அல்லது உங்களுடைய வெளி வட்டார நண்பர்கள் யாராச்சும் இந்த தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கலாம். ஸோ எல்லாருமே இந்த பதிவை நீங்கள் கவனமாக கவனிச்சிங்கன்னா உங்களுடைய கேரக்டர்ஸோட நீங்கள் வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணி பார்த்துக்க முடியும். அதனால் கவனமாக பார்த்துட்டு வாங்க. இந்த 15ஆம் தேதி பிறந்த நீங்கள் இயற்கையிலேயே நல்ல வந்து ஒரு வாக்கு சித்தம் உடைய மனிதர்களாக இருப்பீங்க. வாக்கு சித்தம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை எங்கே பேசணுங்கிறது வந்து அந்த நிதானம் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காரியக்கார அந்த ஒரு மைண்டு மென்டாலிட்டிங்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். புத்தி சாதுரியம்னு சொல்லுவோம். இன்னும் சொல்லப்போனால் அது இன்டெலிஜென்ஸையும் தாண்டி ஒரு படி மேலே. ஸோ அது இயற்கையாகவே உங்களுக்கு வந்து இறைவன் கொடுத்த வரம் அது. அதே சமயத்தில் இது வந்து நீங்கள் முழுமையாக இந்த குணம் வந்து வெளிப்படுறோம்னா அதுக்கு வந்து இன்னும் நிறையா எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸும் இருக்குது. அதை நான் இந்த பதிவுடைய இறுதியில் நான் சொல்கிறேன். அடுத்தவர்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஏதோ ஒரு தன்மை வந்து உங்களை அறியாமலேயே உங்கள்கிட்ட இருக்கும். சில பேர் தெரிஞ்சே வச்சுருப்பாங்க தன்னுடைய ப்ளஸ் என்ன, அதுதான் அவங்களை அட்ராக்ட் பண்ணுது, அதை வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு புரிதலுமே உங்களுக்கு இருக்கும், இயற்கையாகவே இருக்கும். இதில் நிறைய மனிதர்கள் இந்த தேதிகளில் பிறக்கிறவங்க அந்த ஒரு குழந்தைக்கான குதூகலத்தோடு இருப்பாங்க. என்தூசியாசம் அப்படிங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் லைனில் இருக்கிறவங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு மட்டும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. இன்னும் சொல்லப்போனால் குழந்தைகளுக்கான பிரத்யேக குணம், மற்றவர்களை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய குணமே வந்து பார்த்திங்கன்னா அந்த என்தூசியாஸ்டிக்காக இருப்பாங்க. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு குதூகலமான ஒரு உணர்வு அது வந்து மற்ற எண்களை காட்டிலும் இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு அதிகமாகவே உண்டு. இதில் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எப்போதுமே வந்து அடுத்தவர்களுடைய நலனையும் மனதில் வைத்து உங்களுடைய திட்டங்களை நீங்கள் வகுத்துக்கணும். உங்களுக்கு எப்போதுமே வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் காரியத்தை சாதித்துக் கொள்கிறீர்கள்னா அது எப்படி யாரை வச்சு செய்யணுங்கிறதெல்லாம் உங்களுடைய புத்திக்கு நல்லாவே தெரியும். பட் இதனால் யாரும் வந்து பாதகத்தை ஃபேஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுலையும் நீங்கள் கொஞ்சம் அக்கறை செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த 15ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் இயற்கையிலேயே நல்ல ரசனை மிகுந்த மனிதர்களாகவும் நீங்கள் இருப்பீங்க. ஒரு விஷயத்தை நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அது அனைவருக்கும் பிடிக்கும். அந்த அளவுக்கு உங்களுக்கான அந்த ஒரு டேஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லாவே உண்டு. இது மற்றவர்களை காட்டிலும் வந்து ஒரு படி இயல்பிலேயே வந்து அந்த ரசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்பயாச்சும் உங்களுடைய மைண்டு வந்து ரொம்ப சோர்வடையுதுன்னு வைங்க, இயற்கையை சார்ந்த சூழ்நிலைகளுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதாவது ஒரு பீச்சாக இருக்கலாம், ஒரு மலைவாசஸ்தலமாக இருக்கலாம், ஹில் ஸ்டேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு கார்டனாக இருக்கலாம். இங்கெல்லாம் போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிறத நீங்கள் வந்து உணர முடியும். இயற்கையிலேயே இந்த ரசனை மிகுந்த மனிதர்களுக்கு இந்த இடங்களுக்கெல்லாம் போகும்போது ஒரு புத்துணர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் வந்து ஒரு சஜஷனாக எடுத்துக்கிட்டு ஃபாலோ பண்ணிவிடுவாங்க. இந்த தேதியில் பிறந்த மனிதர்களை பற்றி சொன்னால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் தான். சொன்ன அந்த என்தூசியாசம் வந்து நீங்கள் அவர்கிட்ட பார்த்துருக்கலாம். அதே போல் சார் விஸ்வேஸ்வரய்யான்னு சொல்லிட்டு பெங்களூர் சிட்டியே வடிவமைத்தவர், கர்நாடகா ஸ்டேட்டில் இருந்தவங்க. அந்த காலத்தில் ஆங்கிலேயர்களே வந்து அவருக்கு அவருடைய இன்ஜினியரிங் தன்மையை பார்த்துட்டு சர்பட்டம் கொடுத்தாங்க. பெரிய பெரிய டேம்ஸ் எல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவர். தன்னுடைய முதுமையில் கூட வந்து ரொம்ப ஆக்டிவாக இருந்த பர்சன் அவர். ஸோ இந்த இவர்களுக்கு வந்து இந்த ஆற்றலை வந்து இந்த 15ஆம் தேதியும் அந்த எண்ணும் வழங்கியது அப்படின்னு நம்ம வந்து தாராளமாக சொல்லலாம்.
இயற்கை சுபாவம் தானே இது எல்லாமே. இது எல்லாமே அந்த பிறக்கக்கூடிய அந்த தேதியினுடைய தன்மையை வந்து வெளிப்படுத்தும். ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். இந்த தேதியின் மூலமாகவும் புரிந்து கொள்ள முடியும். உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள், ஒவ்வொரு ஒரு சில நிறங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இயல்பாகவே நல்லது செய்யக்கூடிய தன்மையில் இருக்கும். அந்த நிறங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளும் பொழுதும் எமோஷனலாக நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக உணர்வீங்க. ஒரு ஹாப்பினஸ் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்கும் இந்த நிறங்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கும் போது. அது என்னென்ன நிறங்கள்னா, பச்சை நிறம், இளம் சிகப்பு, நீல நிறம். இந்த மூன்று நிறங்களையும் நிறைய பயன்படுத்துங்க. இயற்கையாகவே கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் உணர்வீங்க. அந்த கான்ஃபிடென்ஸுங்கிறது உங்களை பார்க்கக்கூடிய மற்ற மனிதர்களுக்கும் தொற்றிக்கொள்ளும். அந்த அளவுக்கு வந்து அது உங்கள் மைண்டை வந்து பார்த்துக்கும். அதே போல் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய தேதிகளாக நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளப்பட வேண்டியது 1, 10, 19 இந்த தேதிகள். அதன் பிறகு 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுடைய வாழ்க்கைக்கான முக்கியமான விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. அது இயற்கையாகவே உங்களுக்கு நன்மையாகவே முடியும். ஏன்னா அந்த சக்ஸஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஆர்கானிக்காக இருக்கும். எஃபோர்ட்ஸ் பெருசாக போடலனாலும் உங்களுக்கு இயற்கையாகவே அது வந்து நன்மையை கொண்டு வந்து தரக்கூடிய அமைப்பில் வந்து அது வந்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த தேதிகளை நீங்கள் முயற்சி பண்ணும்போது இப்போ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கிற உங்களில் நிறைய பேருக்கு இது எனக்கு முழுமையாக செட் ஆகலை அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது ஒரு விஷயத்த நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தருக்குமே உங்களுடைய பிறந்த தேதியின் கூட்டு எண் ஒன்றாக இருக்கும், பெயர் எண் மற்றொன்றாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து இணைத்து பார்த்தால்தான் பிரத்யேகமாக உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும். அதையுமே நான் உங்களுக்கு இலவசமாக சொல்கிறதா இருக்கேன். ஆனால் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, ஹெட்லைன்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை கீழே தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பும் பொழுது உங்களுக்கான பிரத்யேக பலன்கள், உங்களுடைய பெயர் இந்த பிறந்த தேதிக்கு எந்த அளவுக்கு உயிரோட்டமாக அமைஞ்சிருக்கு, உங்கள் பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன, இது எந்த அளவுக்கு பொருந்தி போயிருக்கு, இது எல்லாமே வந்து நம்ம அனலைஸ் பண்ணி ஒரு இலவசமான ஒரு பலன்கள் நான் உங்களுக்கு வந்து சொல்லுவேன். பட் அதை வந்து கமெண்ட்ல அனுப்பிச்சிடாதீங்க. கமெண்ட்ல அனுப்பும்போது என்னால் இமீடியட்டா ரிப்ளை பண்ண முடியறதில்ல. நிறைய நேரங்களில் வந்து அந்த கமெண்ட்டையும் பார்க்க முடியாமலும் போயிடுது. அதனால டைரெக்டா வாட்ஸ்அப்புக்கு மட்டும் அனுப்புங்க. உங்களுக்கான பிரத்யேக பலன்களை நான் சொல்லுவேன். இதை வந்து நீங்க ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்கிரீன்ஷாட்டோட அனுப்பும்போது அதுக்கு முன்னுரிமை தருவேன். ஏன்னா நிறைய பேர் அனுப்புகிறாங்க, ஹெட்லைன்ஸ் டிவி ஸ்க்ரீன்ஷாட் இல்லாமல் அனுப்பும்போது என்னால் முன்னுரிமை கொடுக்க முடியறதில்ல. யாரெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புறீங்களோ அவங்களுக்கு நான் குயிக்காக தரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும். அப்படி இருந்துமே எனக்கு ஒரு 3 days டைம் கொடுங்க. நீங்கள் அனுப்பிச்சதுலேருந்து வித்தின் 3 days நான் உங்களுக்கு அந்த பலன்களை அனுப்பிச்சி வைப்பேன். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 15ஆம் தேதி பற்றி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. 15ஆம் தேதிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் சில மாறுதல்கள் வந்து திடீர்னு வரும். உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து உருவாகிற மாதிரியான ஒரு தன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வருவதை நீங்கள் உணரலாம். அப்படி வரும்பொழுது அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். என்னடா நம்ம ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குதுன்னு நினைக்காதீங்க. நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு வந்து காரணமாக அமையும். இப்போ ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் வந்து அவங்க அடையணும்னு நினச்ச இலக்கு வந்து பைலட் ஆகணும், அந்த ஒரு விங் கமாண்டர் மாதிரியான ஒரு பொசிஷனுக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு அதற்காக தன்னுடைய முழு ஃபோக்கஸையும் கொடுத்தாங்க. அவங்க டிட்டர்மைண்டாக இருந்தாங்க. கடைசி நேரம் வரைக்குமே வந்து அவருக்கு அந்த வாய்ப்பு தவறிக்கிட்டே வந்துச்சு. இந்திய அளவில் 2 பேர் அந்த அவர் எதிர்பார்த்த போஸ்டிங்கை தேர்வானாங்க. ஆனால் அப்படி இருந்துமே அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அந்த பதவி கிடைக்கல. இன்னொருத்தவங்களுக்கு அந்த பொசிஷன் அந்த கிடச்சிச்சு. அப்போ ரொம்ப நொந்தே போயிட்டார். பட் ஆனால் அவரை வந்து மிகச்சரியாக அவருக்கு ஒரு வழிகாட்டுதல்கள் கிடைத்து அந்த மாறுதலை வந்து அவர் ஏற்றுக்கொண்ட போது ஒரு கட்டத்தில் வந்து நம்ம இந்திய நாடு என்ன அகில உலகமே போற்றக்கூடிய அணு விஞ்ஞானி அப்படிங்கறக்கூடிய அடையாளத்தோட எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சார் பொக்ரான் அணுகுண்டு சோதனையை சக்சஸ்ஃபுல்லாக நிகழ்த்தி காமிச்சு. அது மட்டும் இல்லை, ஃபியூச்சரில் வந்து அவர் வந்து ஜனாதிபதி ஆனப்ப முப்படைக்கும் தளபதியாகவே இருந்தார். ஸோ இந்த தேதிகளில் பிறந்த உங்களுக்கு பொருந்தும். உங்கள் வாழ்க்கையிலையும் அது மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா அடாப்ட் பண்ணிக்கோங்க. அது நிச்சயம் உங்களுக்கு நல்லதாகவே முடியும். இதுவரை இந்த பலன்களை பொறுமையாக பார்த்து கொண்டு இருந்த உங்களுக்கு நன்றி. இது போல மேலும் நிறைய விஷயங்கள் நான் வந்து என்னுடைய பதிவுகள் வரதா இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் என்னுடைய பதிவுகள் வருதோ இம்மிடியேட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அதை பார்த்து பலன் பெறலாம். நன்றி.